हेलो फ्रेंड्स, वेलकम टू वुमेंस प्रेगनेंसी केयर तमिल चैनल। इनकी नम्म एन वीडियो पाक पोरोन्ना प्रेगनेंसी सिम्टम्स ले वाइट डिस्चार्जम इरुक्कुदा अप्पडिंदा इनकी वीडियो ले पाक पोरोम। அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய சேனலில் அதுக்கான ஒரு வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. பெண்கள் நிறைய பேருக்கு இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும், சில பெண்களுக்கு இது இருக்கிறதில்ல. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வெள்ளைப்பட்டுக்கிட்டே இருக்கும். மென்சஸ் வர்றதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னதாக இந்த வெள்ளைப்படுதல் வந்து காணப்படும். சில பெண்களின் தேகம் வந்து ரொம்ப சூடானதாக இருக்கும், அதனால் சூட்டு உடம்புக்காரங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்க உடம்பை கவனிச்சுக்கிட்டா இந்த வெள்ளைப்படுதல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தற்காலிகமாக நின்றுடும். மறுபடியும் அவங்களுடைய கணச்சூட்டால இந்த வைட் டிஸ்சார்ஜ் அவங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். நீங்கள் கன்சீவ் ஆனதுமே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா வெள்ளைப்படுதல் உங்களுடைய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒன்று தானா அப்படின்றது தான் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த வெள்ளைப்படுதல் வந்து ப்ரெக்னென்சி ஆனதும் கன்சீவான பெண்களுக்கு வந்து இது எதற்காக ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்களுக்கு எதற்காக இந்த வைட் டிஸ்சார்ஜ் பர்டிகுலராக கன்சீவானதும் ஆகுது அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இது. இந்த வைட் மில்கி டிஸ்சார்ஜ் என்பது கருப்பை வாய் மற்றும் வஜைனா, அதாவது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட், அந்த இடத்துல இருக்கிற பாக்டீரியா மற்றும் இறந்து போன செல்களை வெளியேற்றுவதற்கான உருவாக்கப்படும் ஒரு லிக்விட் ஆகும். இது வந்து பெண்களின் இனப்பெருக்க பாகங்களை சுத்தமாக வைத்து கொள்வதற்கு உதவுகிறது, மேலும் தொற்று நோய்கள் வராமலும் தடுக்க ஹெல்ப் பண்ணுகிறது. எனவே இந்த வைட் டிஸ்சார்ஜ் என்பது உங்களுடைய தனிப்பட்ட பகுதிகளுக்கு ஒரு கிளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு லோஷன் மாதிரி தான் செயல்படுது. ஆனால் இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் கூட தொடர்கிறதா அப்படின்னா ஆமாம், இந்த வெள்ளைப்படுதல் ப்ரெக்னென்சி டைமில் கூட கண்டினியூ ஆகிறது. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏன் வெள்ளைப்படுகிறது அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு இப்போ ஆன்சர் பார்க்கலாம். உங்களுடைய பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வெள்ளைப்படுதல் இருக்கும். அதே போல் சில பெண்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதும் அடுத்த நாளே அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் ஓரிரு நாட்களுக்கு தொடரும். அது நீங்கள் கன்சீவ் ஆனதும் உங்களுடைய பீரியட் டைமில் நீங்கள் வந்து அதை வந்து நெருங்கிறதால உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் இந்த வைட் டிஸ்சார்ஜ் ஏற்படுகிறது. கர்ப்ப காலத்தில் இந்த டிஸ்சார்ஜ் அதிகமாக ஏற்படுகிறது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து அதிக ஈஸ்ட்ரோஜனை உருவாக்குகிறது மற்றும் உங்களுடைய பெல்விக் ஏரியாவில், அதாவது இடுப்பு பகுதியில் வந்து அதிக இரத்த ஓட்டம் நடக்கும். அதனால் அந்த பகுதியில் இருக்கும் பழைய செல்களையும் வெஜினல் பாக்டீரியாக்களையும் கிளியர் பண்ணி வெளியே தள்ளுவதற்காகத்தான் ப்ரெக்னென்ட் ஆனதும் அதிக அளவில் வைட் டிஸ்சார்ஜ் ஏற்படுது. இன்னொரு ரீசன் என்னன்னா உங்களுடைய குழந்தையின் தலை வந்து கருப்பை வாய்க்கு ஆப்போசிட்டில், அதாவது எதிர்பக்கத்தில் வந்து அழுத்துவதால் உங்களின் ஏர்லி ப்ரெக்னென்சியை விட லேட்டர் ப்ரெக்னென்சி டைமில் இந்த வைட் டிஸ்சார்ஜ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். கருப்பை வாய் மற்றும் வஜைனாவின் சுவர்கள் வந்து சாஃப்டாக ஆயிடும். அந்த டைமில் வந்து கர்ப்பப்பைக்கு எந்த ஒரு தொற்று நோய்களும் தாக்காத பட்சத்தில் இந்த வெள்ளைப்படுதல் வெளியே வருகிறது. இது ஒரு வகையில் உங்களுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து பாதுகாக்க உதவுகிறது. அதனால் வெள்ளைப்படுதலை பற்றி நீங்கள் வந்து எந்த விதத்திலையுமே யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வைட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பாதுகாப்பான ஒரு திரவமாகத்தான் செயல்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கோங்க.
இந்த பாய் டிஸ்சார்ஜ் எப்படி இருந்தா வந்து உங்களுடைய பிரெக்னன்சி டைம்ல நீங்க வந்து நார்மலா எடுத்துக்கணும், இன்னும் எப்படி இருந்தா உங்களுடைய பிரெக்னன்சி டைம்ல அது நார்மல் இல்லை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்க கன்சீவா இருக்கிற போது உங்களுக்கு பாய் டிஸ்சார்ஜ் ஏற்படுது, அது கிளியர் ஆகவும் ரொம்ப மெல்லியதாகவும் பால் போல நிறத்தோட உங்களுக்கு லேசான வாசனையோட இருந்தா வந்து அது நார்மல் வைட் டிஸ்சார்ஜ்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சீவ் ஆனதும் வரக்கூடிய வைட் டிஸ்சார்ஜும் சாதாரண பெண்களுக்கு ஏற்படும் வைட் டிஸ்சார்ஜும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பல பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல வஜைனல் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா நடக்கும். அதே மாதிரி அவங்களுடைய லேட்டர் பிரெக்னன்சில இந்த வைட் டிஸ்சார்ஜ் திக்கான ஒரு டிஸ்சார்ஜா இருக்கும். கர்ப்ப காலத்தின் முடிவுல வந்து இந்த வெள்ளி படுதலோட சளி அதாவது மியூக்கஸ் சேர்ந்தும் வரும். சில சமயத்துல சில பெண்களுக்கு கொஞ்சம் பிளட் கூட வரக்கூடலாம். ஏனென்றால் உங்களுடைய குழந்தைய வந்து நீங்க வெளியே எடுப்பதற்கான டைம் அதாவது உங்களுடைய டெலிவரி டைம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கிறதால இந்த மாதிரி நடக்கக்கூடும். ஒரு ப்ரௌன் கலரும் சேர்ந்து வர மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் காணப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது வந்து ஒரு பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா தான் நீங்க வந்து அதை எடுத்துக்கணும். கர்ப்ப காலத்துல உங்களுடைய வைட் டிஸ்சார்ஜ் நார்மலா நான் சொன்னது போல இல்லாத சமயத்துல நீங்க வந்து கண்டிப்பா அதை வந்து கவனித்து கொள்ள வேண்டும். கர்ப்ப காலத்துல இந்த வைட் டிஸ்சார்ஜ் எந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். அதாவது திக் வைட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கர்ப்பிணி லேடிஸ் வந்து இந்த வெள்ளைப்படுதல் ரொம்ப தடிமனா வந்து அவங்களுக்கு பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால அதை பத்தி எதுவும் நீங்க வந்து யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப திக்கா வந்து படுதல் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ திக்கான டிஸ்சார்ஜ் இருந்தா கூட அது வந்து பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். ஸோ நீங்க அதை பத்தி எதுவுமே யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வைட் மில்கி டிஸ்சார்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளை நிறத்துல பால் போல ஒரு கிரீம் மாதிரி டிஸ்சார்ஜ் அவங்களுக்கு இருக்கும். இதுவும் நார்மல் தான். இதை பத்தியும் நீங்க எந்த ஒரையும் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவதா பாத்தீங்கன்னா திக் ஒயிட் கிளம்பி டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளம்பின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அதாவது திட்டு திட்டா இருக்கும். பால் தெரிஞ்சு போனா எப்படி திட்டு திட்டா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு திட்டு திட்டான வெள்ளை படுதல், அதுவும் கொஞ்சம் தடிமனா இருந்ததுன்னா அது வந்து பாலாடை போலவும் இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை படுதலுமே எந்தவித நிறங்களிலுமே இருக்காது, வெள்ளை கலர்ல மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா கூட அது வந்து நார்மல் தான். இந்த மூணு டிஸ்சார்ஜுமே உங்களுக்கு வந்து பட்டதுன்னா அதுல வந்து எந்த வித நிறங்களும் கலந்திருக்காது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். வெள்ளை நிறத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து எந்த வித துர்நாற்றமோ ஒரு வாசனையோ எந்த வித ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. அப்படி இருந்தா கூட ஒரு லேசான ஒரு ஸ்மெல் தான் இருக்குமே தவிர மத்தபடி ஒரு துர்நாற்றம் அப்படின்ற அளவுக்கு எந்தவித வாசனைகளும் அதுல இருக்காது. அதே நேரத்துல வந்து அரிப்போ எரிச்சலோ அந்த மாதிரி எந்தவித அறிகுறியுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அந்த நேரத்துல வந்து அதை பத்தி நீங்க வந்து குழப்பமடைய தேவை கிடையாது. பிரெக்னன்சி டைம்லயே அல்லது நீங்க கன்சீவ் ஆனதுமே இந்த வகையான வெள்ளை படுதல் இருந்தால் அதாவது வெள்ளை நிறத்துல எந்தவித நாற்றமும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே வந்து அது நார்மல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அதே நேரத்துல வந்து அரிப்போ எரிச்சலோ அந்த மாதிரி எந்தவித அறிகுறியுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அந்த நேரத்துல வந்து அதை பத்தி நீங்க வந்து குழப்பமடைய தேவை கிடையாது. பிரெக்னன்சி டைம்லயே அல்லது நீங்க கன்சீவ் ஆனதுமே இந்த வகையான வெள்ளை படுதல் இருந்தால் அதாவது வெள்ளை நிறத்துல எந்தவித நாற்றமும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே வந்து அது நார்மல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அப்போ என்ன மாதிரி இருந்தா அது வந்து அப்நார்மல் அதாவது நார்மல் கிடையாது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். அதுவே வந்து மஞ்சள் பச்சை அல்லது வந்து ரத்தத்தோட கலந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல வந்து சில வாசனைகளுடனும் அதிலிருந்து ஒரு வகையான
ஒரு மீன் நாற்றத்தை போல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்தாலும் அது வந்து ஒரு சாதாரண வைல்ட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கவே கூடாது. இது வந்து அப்நார்மல் டிஸ்சார்ஜ் ஆகும். அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி வந்து அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து அது வந்து சரியாக்க முடியும். மென்சஸ் ஆன 14வது நாள்ல பெண்களுக்கு வந்து வைட் டிஸ்சார்ஜ் படும். இது எதற்கான அறிகுறினா ஓவுலேஷன் நாளுக்கான அறிகுறி. அது கருமுட்டை வெளியே வர்றதுக்கான நேரத்துலதான் இந்த வைட் டிஸ்சார்ஜ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வராமல் உங்களுக்கு வந்து நாட்கள் தள்ளி போகும் போது இந்த வைட் டிஸ்சார்ஜ் ஏற்பட்டால் பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் ஆக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து டேஸ் தள்ளி போக ஆரம்பிக்கும் போது இந்த வைட் டிஸ்சார்ஜ் ஏற்பட்டால் அது நார்மல் தான், அப்படி விட்டுடாம நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். எதற்கென்றால் இந்த வெள்ளைப்படுதல் நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் ஆக கூட இருக்கலாம். இந்த வைட் டிஸ்சார்ஜ் எப்ப இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களின் மாத விடாய் தள்ளி போகும் நாட்கள்ல. அத வந்து அடுத்த எப்ப வரும்னா உங்களுடைய மென்சஸ் சைக்கிள் வரப்போவதற்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த வெள்ளைப்படுதல் இது இருக்கும். இது நார்மல் தான். இந்த வைட் டிஸ்சார்ஜ் பார்த்ததும் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கன்சீவ் ஆக போறீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவும் நீங்க வந்து எடுத்துக்கணும். அதனால இந்த டைம்ல வந்து உங்களுடைய உடம்ப வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். உங்களுடைய உடம்ப வந்து வருத்திக்கிற மாதிரி ஹார்டான எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடாது. ரொம்ப ஹெவியான வேலைகளையும் செய்யறதையும் முக்கியமா நீங்க தவிர்த்துக்கணும். அதே போல மிக கூடிய பாரங்களை வந்து நீங்க இழுத்து எடுத்து தூக்க கூடாது. இதெல்லாம் நீங்க வந்து கவனமா பாத்துக்க வேண்டிய விஷயங்கள். பிரெக்னன்சிக்கான அறிகுறியா இந்த வெள்ளைப்படுதலும் ஒரு சிம்டம்ஸா இருக்கு. உங்களுடைய பீரியட்ஸ் தள்ளி போகும்போது வெள்ளைப்பட்டால் அது நீங்க வந்து கவனம் செலுத்தி உங்களுடைய உடம்பையும் கவனமா பாத்துக்கணும். அது வந்து ஒரு பிரெக்னன்சிக்கான அறிகுறியாவும் இந்த வெள்ளைப்படுதல் வந்து ஒரு காரணமா இருக்கு. உங்களுடைய பீரியட்ஸ் தள்ளி போகும்போது வெள்ளைப்பட்டால் நீங்க வந்து மிக கவனம் செலுத்தி அதை வந்து கேர் பண்ணி உங்களுடைய உடம்பையும் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க கன்சீவ் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.